يا صحب إني بعزف الحنين أتيت وقلبي يقص الخبايا أقص الجمال جاليا بصحب لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا لهم في فؤادي كثير التحايا يا صحب إني بعزف الحنين ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இபாதத்துகளில் ஈடுபடுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்களுக்கும் ஈமான் சம்பந்தமாக நாம் படிக்க வேண்டிய ஏராளமான அம்சங்கள் இருக்கிறது. அவைகளை தொடர்ந்து படித்தால் நம்முடைய ஈமானை வலிப்படுத்தலாம் என்ற நோக்கத்தில் அது சம்பந்தமான ஒரு தலைப்பை நான் தெரிவு செய்தேன். ஏனென்று சொன்னால் இந்த தலைப்பை தெரிவு செய்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது, பாதிக்கப்பட்ட வெள்ளம் பெட்டியில் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கட்டாயமாக அதாவது உதவிகள் செய்யப்படணும், உதவிகள் செய்யப்பட்டுச்சு. பொதுவாக முஸ்லீம்கள் மத்தியில் அதிகமாக குஃபுரான வார்த்தைகள் நிறைய காணப்பட்டுச்சு. உண்மையாக ஒருவர் பாதிக்கப்பட்டால் பாதிப்புக்கு பிறகு அவருக்கு அதிகமாக உதவி செய்வது ஒரு பக்கம், அதுக்கு மக்கள் நிறைய இது பண்ணாங்க. அவர்கள் என்ன வார்த்தைகள் சொல்லணும்? இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி, இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நாம் நம்பியாகணும். பொதுவாக இந்த நம்பாட்டி ஒரு முஸ்லீம் இல்லை. இதில் வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ்வை பற்றி நம்பணும், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். ஆமந்து பில்லா வ மலாயிக்கத்திஹி, அவனுடைய மலக்குமார்களையும் நான் நம்புகிறேன். வ குத்துபிஹி, அவனுடைய வேதத்தை நம்புகிறேன். அல்லாஹ் இருக்கிறான், அவரை நம்புகிறோம். மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அதை நம்புகிறோம். வேதங்கள் கொடுக்கப்பட்டது, அதை நம்புகிறோம். நபிமார்கள் வந்தார்கள், அதை நம்புகிறோம். மறுமை என்ற ஒரு நாள் வரும், அதை நம்புகிறோம். ஆனால் இன்னொரு நம்பிக்கையும் சேர்த்து இஸ்லாம் சொல்லுது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து வருகுது. இப்போ நான் கீழே விழுந்துட்டேன், என் காலில் வந்து ஒரு புண்ணு வருகுது, அந்த நேரத்தில் சொல்லணுமா இது அல்லாஹ் புறத்திலேருந்து வந்துச்சுன்னு? வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து வருகுதுன்னு அப்டேட் பண்ணுவது ஒரு மூமினுக்குடைய அடையாளம். எது நடந்தாலும் இப்போ அல்லாஹ் நம்புறது ஓ ஈமான் கொள்ள வேண்டிய அம்சமாக நாம் பார்க்குறோம். அது அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு நம்புகிறோம். நான் கீழே விழுந்தா என்ன சொல்லணும்? அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் வலிக்கு விழுந்துட்டேன், தலைப்பட்டுட்டு, இப்போ என்ன சொல்லணும்? அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த நேரத்தில் நான் தப்பான ஒரு வார்த்தை சொன்னால் அது என்ன அறியாமல் குஃபருக்கு எடுத்து போயிடும். இப்போ அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சூரா ஹுஜராத்லாம் சொல்லி காட்டுறான், ஒரு காட்டரபிகள் கிராமவாசிகள் வாராங்க. காலத்தில் ஆராபு ஆமண்ணா, கிராமவாசிகள் வந்து என்ன சொல்கிறாங்கடா, அல்லாஹ்வுடைய தூதட்ட சொல்கிறாங்க, ஆமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். இது சூரா 49வது அத்தியாயம் சூரா ஹுஜராத்தில் 14வது வசனம் வந்து சொல்கிறாங்க, ஈமான் கொண்டு விட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்டா, குல் லம் துமினும், நபி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க ஈமான் கொள்ளலன்னு சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு அப்படி சொல்லலாது, ஒரு ஆள் வந்து நான் மூமின் ஆயிட்டேன்டா, இந்த குர்ஆன் ஆயத்தை வைத்து மூமின் ஆகவில்லை, அப்படி பேச இயலாது. அல்லாஹ் உள்ளங்களை அறியக்கூடியவன், அவன் இறை தூதருக்கு அறிவித்து கொடுக்கறான். எங்களுக்கு யாரை பார்த்து இவர் மூமினா முஸ்லீமா ஒன்றும் சொல்ல இயலாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் இதை எடுத்து காட்டுறேன், சில மனிதர்கள் ஈமான் கொண்டதாக சொல்லுவார்கள், ஆனால் முனாஃபிக்கா அல்லாஹ் சொல்றான், குல்லம் தூமினும், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லைன்னு நபியே சொல்லுங்கள். அப்போ உங்க முனாஃபிக்குன்னு நல்லா சொல்றானா, இல்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா,
அவங்க என்ன வார்த்தை சொல்லணும் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லணும். அப்ப ரெண்டா பிரிக்கிறான். அப்ப அவங்க முனாஃபிக் இல்ல. பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, கிராமவாசிகள் வந்தாங்க, தொழுதாங்க. அவங்களை அல்லாஹ் முனாஃபிக் என்று சொல்லவும் இல்லை, கெட்ட ஜாதிகள் என்று சொல்லவும் இல்லை. நபி அவங்க சொல்ற வார்த்தை பயங்கரம். ஆமன்னான்னு சொல்றார்கள், ஈமான் கொண்டு விட்டோம் என்றார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை அஸ்லம்னா, கட்டுப்பட்டோம் என்று சொல்லணும். மன் ஹு அஸ்லம வஹுவ முஸ்லிம், யாரு கட்டுப்பட்டாரோ அவர் முஸ்லிம், ஈமான் கொண்டா மூமினா போயிடுவார். அப்ப ரெண்டா அல்லாஹ் பிரிக்கிறான். என்ன ரெண்டா பிரிக்கிறான்னா, நம் காட்ட கிராமவாசிகள் வரலாறு எடுத்து பார்த்தா பள்ளிவாசலுக்கு வராங்க, ஓஹோ நல்லா தொழுகுறாங்களே, கவர்ச்சி கவர்றாங்க, நல்லா இருக்குது, தர்மம் பண்றாங்களே, இதுல போய் சேர்ந்தா நல்லமே, அப்படி இந்த கவர்ச்சியில வராங்க. இப்ப மற்ற மார்க்கங்களுக்கும் இஸ்லாத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, எந்த மதத்துக்கும் ஓப்பனா போகலாம். இன்னைக்கு நான் உங்க மதத்தை ஏற்றுக்கொள்றேன், வாங்க 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 அப்படின்னு உட்கார வைக்கலாம். இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வாரன்னா கண்டிஷன் இருக்குது, நான் அல்லாவை ஏத்துக்கொள்றேன். எப்படி ஏத்துக்கொண்டீங்க? அல்லாவை நம்பினீங்களா? அல்லாஹ் இருக்கிறான் எப்படி நம்புறீங்க? இறை தூதரை ஏத்துக்கொள்ளணும். இல்ல அல்லாவை நம்பிட்டேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், திரும்ப போ. அல்லாவை நம்பினா மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நம்பணும். அப்படி எல்லா நம்பிக்கையும் ஒழுங்கா இருந்தாதான் இஸ்லாத்துக்குள்ள என்டர் ஆகலாம். அதனால எடுத்து காட்டுறான், வந்த உடனே ஆமன்னான்னு என்டராக பாக்குறாரு, ஈமான் கொண்டு விட்டோண்டு. அந்த கூட்டத்துக்கு சொல்லுங்க என்ன சொல்லணும், அப்படி இல்லப்பா, அந்த கிராமவாசிக்கு சொல்லுங்க, அப்படி இல்லை, இப்ப நீங்க கட்டுப்படுறீங்க, வலம்மா எது குளில் ஈமான் ஃபி குலூபிக்கும், உங்களுடைய குள்ளங்கள்ல ஈமான் நுழையவே இல்லைன்றான். இது அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய தூதர் யாரை வச்சு சொல்றாங்கடா, ஈமான் கொண்டன வந்தாள் சொல்றாங்க, தப்பா சொல்றீங்க, நீங்க ஈமான் கொள்ளல. ஏன் தெரியுமா? உங்க கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லைன்றான். அப்ப ஈமான் நுழையாம தொழலாம், ஈமான் நுழையாம நோன்பு பிடிக்கலாம், ஈமான் நுழையாம ஹஜ் செய்யலாம். அவர் வந்து முஸ்லிம், மூமினான முஸ்லிம் என்பதுதான் கிரேடான நிலைமை. அப்ப ரமலானுடைய இரவுகளை பொறுத்தளவுல பொதுவா நாங்க நின்று வணங்கினதுக்கு இதுக்கு அல்லாஹ் வந்து பாவ மன்னிப்பை தரமாட்டான். ஏனண்டா ஒரு முஸ்லீம் நின்று வணங்குவான், ரமலான் வந்து கவர்ச்சி, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ரமலான்ல மட்டும் நிறைய பேர் வருவாங்க, அது கவர்ச்சிக்கு வர்றது, ஓ பள்ளிவாசல் ரமலான்டா, இபாதத்துக்களால் அலங்கரிக்கும்னு எல்லாரும் வருவாங்க. அந்த கூட்டத்தை அல்லாஹ் என்ன சொல்ற, ரசூல் சல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். இப்ப பிதேத்தை பத்தி ஹதீஸ் சொல்றமா இல்லையா, ரசூல் சல்லாஸ் காலத்துல பிதேத்து நடந்துச்சா? ஒரு பிதேத்து நடக்கல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஃபைன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாதுஹா வ குல்லு முஹ்தஸதின் பிதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன, வழிகளில், அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான் சிறந்தது, பேச்சுவார்த்தைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழக்கு தான் சிறந்தது. சொல்லி போட்டு சொல்றாங்க, யாராவது புதுசா உண்டாக்கினா அது நூதனமா உருவாக்கப்பட்ட செயல். அப்ப நூதனமா உருவாக்குவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப மர்மையில் ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களுக்கு நான் வந்து ஹவுல் கௌசல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், அவங்க மார்க்கத்தை பரட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல யாரும் முன்னாடி உட்கார்ந்து பிதத்தை செய்யல, இது முன்னறிவிப்பு. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ரமலான், ரமலானுடைய இரவுகளில் நின்று தொழுவார்களாம். யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று தொழுதுட்டார்கள், ஈமானோடு தொழுகிறார்களோ, வஹ்திஷாபன் நன்மைகளை எதிர்பார்த்து தொழுகிறாரோ, குஃபிர லஹுமா தக்கத்தும் மின் தம்பி, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரமலானுடைய பகல் பொழுதுல, மன் சாம ரமலான், ரமலானுடைய பகல்ல யார் நோன்பு பிடிக்கிறாரோ என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் குஃபிர லஹுமா தக்கத்தும் மின் தம்பி சொல்லல, எல்லாம் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் அப்படி சொல்லல. எடிஷனல்லா ஒரு முஸ்லீம் தானே நோன்பு பிடிப்பான், நீங்க கேட்கலாம், ஆமா முஸ்லீம் பிடிப்பான், மூமினா பிடிக்கணுமா? ஈமான், ஈமானோடு யார் நோன்பு பிடிக்கிறாரோ, நன்மைகளை எதிர்பார்த்து யார் நோன்பு பிடிக்கிறாரோ, அவர் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப ஈமான் இல்லாமலும் நோன்பு பிடிப்பார்கள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி வந்து பிதாத்து முன்னறிவிப்போம், ஈமான் இல்லாமல் நோன்பு பிடிப்பாங்க, தொழுகை இருக்காது, ரமலான் மண்டா மட்டும் தொழுவாங்க, ரமலான்ல நோன்பு பிடிப்பாங்க, ஏன்னா இன்றைக்கு நோன்பு பிடிக்க மாட்டீங்களான்னு கேட்பாங்களே, அந்த கேள்விக்கு பயந்து நாலு பேர் அல்லாஹ் கட்டுப்பட்டுருவாங்க, அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் பிடிக்கிறாங்க. அப்ப பிரிச்சு அல்லாஹ் காட்டுறான் இல்ல. அப்ப சாதாரணமாக இந்த தலைப்பை ஏன் பேச தூண்டுச்சுன்னா, பொதுவாக அல்லாஹ் பிரிக்கிறான், ஆனா எந்த அளவுக்கு என்று சொன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் வர்ற நேரம் எல்லாம் இன்னால் இல்லாய் வைனா இலையிறா சொல்லி ஒரு பத்து பேட்ட கேட்டிருப்பீங்களோ தெரியாது. என்ன வார்த்தை சொல்லணுமா, இசா அசாபத்துக்கும் முசீபா, மனுஷனுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான் சோதனையே,
பேசுற எனக்கு தருமா, கேட்குற உங்களுக்கு தருமா? இசா அசாபத்துக்கு முசீமா காலு இன்னால் இல்லா இவ இன்னால் ராஜு அவர்கள் நினைப்பார்கள்னு குருவான் இல்லை, எங்கேயும் வரல, லன்னோண்டு வரல. காலு தட்டி சொல்லுவானா, அல்லாக்கு சொந்தம்ப்பா, இன்னால நாங்க அல்லாக்கு சொந்தம், இன்னா ராஜுன் அவன் பா, நாங்க போறோம். இந்த சொத்துக்கள் எல்லாம் காணாம போன உடனே என்ன சொல்லணுமா, நானே அல்லாவுக்கு சொந்தம், இதெல்லாம் அல்ல, நானே அல்லாட்டம் போறேன், இது என்னன்னு கேட்கணும். உண்மையா கவலை இருக்குது, பாதிப்பு இருக்குது, ஆனா கலாக்கதிரை நம்பினவன் என்ன சொல்லணுமா, இது நம்ம சொல்லணுமா? இது சொல்லாட்டி ஆமந்து பில்லா சின்ன காலத்துல எப்படி சொல்லி கொடுத்தோம், கிளிப்புள்ள மாதிரி ஆமந்து பில்லா பாடமா, பாடம் பாடம் உமலாயக்கத்தை ஒக்குத்து பி வர சொல்லி, இது அரபுல சொன்னா போதும்னு நினைக்கிறோம். சொல்லப்பட்டது கல்புல பதிஞ்சிச்சா, இன்றைக்கும் ஆமந்து பில்லாகிதான் அல்லாவை நம்புற விதத்துல நம்புறதுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு சஹாபாக்களுக்கு. உமலாயக்கத்தை தான் அப்படி இல்லை, இதை புரிஞ்சு நம்பணும். இந்த ஆறு அம்சத்தையும் புரிஞ்சு நம்புவது, சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ அப்படி நம்பினால்தான் மூமினாக வாழலாம். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்து நாட்களுக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். ஆனால் சின்ன விஷயம்னு நினைப்போம் சில நேரம், ஆனால் கலாக்கதில் போய் கையை வைக்கிறதுண்டா. ஈமான்ல ஆறு அம்சம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலிட்ட கேட்டாங்க, மல் ஈமான், ஈமான்டா என்ன, ரசூல் அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமாரில் நம்பணும், அப்படியே சொன்னாங்க. அது ஒரு ஒரு ஆறையும் சொல்லி காட்டினாங்க ரசூல்லா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்பதான் அவர் சொன்னார், சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நபியே, நீங்க சரியா சொன்னீங்க. அப்போ ஒருவர் வந்து அந்த மலக்கத்து காஃபிர்கள் அவங்க வந்து அல்லாஹ்வை நம்பிதான் இருந்தாங்க, இறை தூதரை தான் மறுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான், நபியை போய் கேளுங்கள் வைசா, அவங்கள்ட்ட போய் கேட்டா இதெல்லாம் யாரு படைச்சதுப்பா, மன் கலக்க சமாவாத்தி வல்லாரில், வானம் பூமி படைத்தது யார் என்று கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அல்லாஹ் படைச்சதுப்பா, அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் என்பதை ஏத்துக்கொண்டாங்க. நீங்க அல்லாஹ்ட தூதர் என்பதை ஏத்துக்கொள்ளலாண்டாங்க. ரசூலுல்லாஹ் வாப்பட பேர் அப்துல்லா, அல்லாஹ்வோட அடிமை, அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டனாலதான் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அல்லாஹ்ட அடிமைன்னு பேர் வச்சாங்க. இவர் இறை தூதரா, இல்ல நீங்க இறை தூதர் இல்லைண்டாங்க. அப்ப அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்கொண்டா எப்படி காஃபிர் ஆகுவாரோ ரசூலுல்லாஹ் மறுத்தா, இதே மாதிரி ஈமான்ல இந்த ஆறு நம்பிக்கையில ஒன்று ஓட்டு இருந்தாலும் மூமினா இருக்க மாட்டார். அப்ப நம்முடைய செயல்பாடுகள்ல ஒன்று, அதாவது தப்பா வார்த்தை வராதுன்னு இல்லை, எனக்கு வரும், உங்களுக்கு வரும், தப்பா வர அல்ல, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சிருக்கணுமே, இப்படி செய்யாம விட்டுட்டோமே, இதுவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எங்கேயோ கொண்டு போய் வச்சிடும். அல்லாட கலாக்கதற மாத்த ஏலான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு பாரு, அல்லாஹ் எழுதினதான் நடக்கும். அப்ப மூமீன்கள் முஸ்லீம்களுக்கு அந்த வார்த்தை வராதுன்னு இல்லை, யாரும் மௌசூம்கள் இல்லை, பாதுகாக்கப்பட்டவர்கள் யாருமே இங்க இல்லை, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஆனா இந்த நம்பிக்கை என்ன பண்ணு தெரியுமா, ஓஹோ மன்னிச்சு அல்லாஹ் மன்னிச்சாரு, தப்பா பேசிட்டேன், இல்ல இல்ல இப்படிதான் நடக்கும், நான் தலைக்கோப்புற அடிச்சாலும் இப்படிதான் நடக்கும், பத்துறது பத்தி தான் ஆகும், வெடிக்கிறது வெடிச்சுதான் ஆகும், போறது போய்தான் ஆகும், இல்ல எடுத்து வச்சிருந்தா சரியே, அது கலாக்கதிர வந்து கலாக்கதிர நம்பிக்கையில பிரச்சனைன்னு காட்டிரு. அதனால அல்லாஹ் கூட நல்லடியார்களே, இந்த கல்புக்குள்ள இதை ஆழமா நம்ம போட்டுக்கொள்ளணும் இந்த நம்பிக்கை. இந்த ஏன்னு சொன்னா போடணும்டா, பொதுவாக ஒரு செயல் பிறக்கிறது வந்து சிந்தனையில், சிந்தனை பிறக்குது நம்பிக்கையில், இது உளவியல், பிலீவ் தாட்ஸ் ஆக்ஷன். ஒரு நம்பிக்கை தான் ஒரு சிந்தனைக்கு காரணம், சிந்தனை தான் ஒரு செயலுக்கு காரணம், ஒரு விதை தான் மரத்துக்கு மூலக்காரணி, மரம் தான் ஒரு காய்கறியை தரும், ஒரு இதை தரும். இது மாதிரி எந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்குதோ அதுக்கேற்ப தான் எல்லா அமல்களும் பிறக்கும். அதனால தான் இஸ்லாம் இந்த நம்பிக்கையை ஊண்டி கொடுத்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியமா இருக்குது, ஹதீஸ்களை பரட்டி பார்க்குற நேரத்தில் நம்பிக்கைக்கேண்டே அல்லாஹ் சில ஹதீஸ்களை ரொம்ப அற்புதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சம்பவங்களை நடத்திருக்கிறான். அந்த விஷயங்களை தான் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். அப்போ அதில் முதல் அம்சம், ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குற நேரத்தில் சில நேரம் ஹதீஸில் உள்ள ஒரு வேற கோணத்தில் பார்த்துட்டு போயிடும், ஹதீஸில் டீப்பான ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டை பார்க்க தவறிடுவோம் பொதுவாக. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய செய்திகள் மலக்குமார்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த செய்திகள்ல ஒவ்வொன்றா கவனிச்சு பார்த்தா டிஃபரண்டாவே இருக்கும். அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன், அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிட்டு மலக்குமார்கள் போய் அல்லாஹ்க்கு சொல்லுவாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஏன், நம்பிக்கை ஒழுங்கா போட்டுக்கொண்டா மலக்குமார்கள் யார், அவங்க ஏன் அல்லாஹ்க்கு சொல்லணும், ரசூல்லாஹ் ஏன் அதை சொன்னாங்க, அதையே நமக்கு சொன்னாங்கன்னு புரிஞ்சு படித்தால் மலக்குமாருடைய நம்பிக்கை வலுவாகும், கூடும். ஆனா
மலக்குமார்கள் யார் என்று புரியாம படிச்சா நம்பிக்கை குறைஞ்சிரும். அந்த ஹதீஸ் எல்லாம் ஓகே, இத படிக்கிறேன்னா நம்பிக்கை ஒரு மாதிரி இருக்குது, அல்லாஹ்வே கேக்குற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு மாதிரி ஆகிரும். அதனாலதான் ஸ்டடிய எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சு போட்டோம்னா எந்த ஹதீஸ்லயும் குழப்பம் வராது, எந்த செய்தியை கேட்டாலும் ஒரு பிரச்சனை வராது. ஒழுங்கான முறையில் நாம் அதை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் அத்தனையும் சரியாயிரும். உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதர் செல்லாலும் சொன்னாங்க, அல்லாஹு சொன்னான், அல்லாஹு ஜல்லஷானுத்தால் அறிவித்ததாக ஒரு செய்தி சொன்னாங்க, ஹதீசுல் குதுசி. மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறானா, அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஃபித்துரு இந்த பாதைகள்ல தேடி திரிவாங்களா. யாரை தேடி திரிவாங்கன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய சபைகளை தேடி திரியிற நேரம் ஒரு சபை கிடைச்சிருமா, கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களா, இப்படி சபையில சூழ்ந்து அவர்கள் வந்து நின்றுட்டு, யாரா இவங்களை மன்னிச்சரியா அல்லா, இவங்க நல்லடியார்கள் யாரா அப்படின்னு கையேந்துவாங்களா. கையேந்தினா சபை முடிஞ்சிடும், எல்லாம் பேச முடிஞ்சாச்சா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக அந்த மலக்குமார்கள் அப்படியே அல்லாட போவாங்களாம். போன உடனே அல்லாஹ் கேட்பான, எங்கப்பா போனீங்க, எல்லாம் தெரிந்த அல்லாஹ் கேட்கிறான், அணு அசைந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியும், இருட்டுல ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப எதுக்கு இது, அவங்க வந்து மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானா, எங்கப்பா போனீங்க, அல்லாஹ் தெரிய, அதாவது மக்கள் ஒழுங்கான நம்பிக்கை இல்லாட்டி குழம்பிடுவான், அல்லாஹ்க்கு தெரியாம கேட்கிறானா, எதுக்கு அல்லாஹ் இதை சொல்றான் தெரியுமா, நடக்கிற சம்பவம் யாருக்குமே தெரியாது, நடக்கிற சம்பவம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்பதை ரசூலுல்லாஹ் ஏன் சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை காட்ட சொல்றாங்க. இந்த சம்பவங்கள்லாம் ஒசுக்கு மேல நடக்கிறதெல்லாம் வீட்டில் ஒரு பொண்டாடி கஷ்டப்பட்டிருப்பா, மாப்பிள்ளைக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இன்றைக்கு புள்ள இப்படி வந்துச்சு, இப்படி போய் இப்படி செஞ்சேன், ஏன் மாப்பிள்ளைட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா, மறைக்க மாட்டான், சொல்லுவா எவ்வளவு கஷ்டப்பட்ட பாத்தீங்களா, இவர் கேட்காம போனாங்கடா இவனை போய் முடிச்சேன் பாருங்க அப்படின்னு போயிருவா, கேட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா, அந்த கஷ்டத்தை சொன்னா அதை ஏத்துக்கொள்ளணும். அல்லாஹ் அன்பை காட்டுறான், தன்னுடைய தாயை விட உன் தாயை விட 70 மடங்கு அன்பண்ட எப்படி, அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கிறான் மலக்குமார்கள்ட்ட, எல்லாம் பார்த்துட்டு இருந்து தெரியும், அவங்களோட வேலை சொல்லணும் அவ்வளவுதான், கேட்டா சொல்லணும், உனக்கு எல்லாம் தெரியும் தானே இறைவா, அப்படி பேசக்கூடாது, கேட்டதுக்கு பதில் எங்கப்பா போனீங்க, இப்படி போன யாருலா ஒரு கூட்டம் உன்னை என்ன பண்ணாங்க, யுசப்பி உனக்கு ஒய் கபீர் உனக்கு, உன தஸ்பி பண்ணாங்க யாருலாம், உன்னை பெருமைப்படுத்த பேசிட்டிருக்கிறாங்க, அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. அல்லாஹ் கேட்பான ஒரு இமோஷனான ஒரு கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் அப்படி பண்ணாங்களா, இன்னைக்கு கண்டார்களான்னு கேட்பான, இன்னைக்கு கண்டிதான் என்ன பெருமைப்படுத்தினாங்களா, என்ன பார்த்துதான் என்ன என்ன தஸ்பி பண்ணாங்களா. மலக்குமார் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னை பார்க்கலையா அல்லாஹ், உன்னை ஒன்றுமே பார்க்கலையா அல்லாஹ், அவங்க அல்லாஹ் எதுக்கு கேட்கறோம் தெரியாத நாங்க பார்க்கலன்னு அந்த மலக்குமாருக்கு எடுத்து காட்டுறான். பார்த்தான் அவன், பார்க்காம செஞ்சானா, கிரேட் பாத்தியா, என்ன பார்க்கல, என்னுடைய படைப்பை பார்த்தானா, யாற்றல பார்த்தானா, நான் எங்க இருக்கேன்னு பார்த்தானா, சுபஹானல்லாஹ், எங்க ஹரிசெண்டா என்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் வானம் இருக்கு பாருங்க, பாலைவனத்துல ஒரு மோயிரம் கீழே விழுந்தா அது பாலைவனத்துல மைக்ரோஸ்கோப் போட்டு தேடல, அவ்வளவு சின்னது. முதல் வானம் ரெண்டாவது வானம் எப்படி பெருசுண்டா, முதல் வானத்தோட ஒப்பிட்டா பாலைவனத்துல போடுற அந்த சின்ன ரிங் மாதிரி, ரெண்டாவது வானம் எப்படி, அதுல ஒரு சின்ன ரிங் போட்ட எப்படி இருக்கும் பாலைவனத்துல, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று அவ்வளவு பெருசு, ஏழுக்கு போறதுன்னு என்ன கற்பனை பண்ணல, அவ்வளவு பெருசுல அல்லாஹ் மறுமை நாள்ல வந்து அவ்வளவு எடுத்து கையில சுருட்டுவானா, எல்லாத்தையும் சுருட்டி எடுப்பானா, யார்டா இன்றைக்கு ராஜான்னு கேட்பானா, அப்படிப்பட்ட ஆற்றல் படைச்ச அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அத்தனையும் படைச்சவன் என்ன கேட்பான், அடியானோட இறக்கத்தை காட்டுறான், என்னை பார்த்துதானா தஸ்பி பண்ணாங்க, என்னை பார்த்துதானா பெருமைப்படுத்தினாங்க, இல்லையா அல்லாஹ், அப்ப எதுக்கு என்ன என்ன அவங்களுக்கு தேவை, உன் சொர்க்கம் தேவையா அல்லாஹ், உன் சொர்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் உன்னை விரும்புகிறார்கள் யாரெல்லாம் கேட்பான் அல்லா, இதை பார்த்துட்டாங்களா, நான் படைச்ச சொர்க்கத்தெல்லாம் பார்த்துட்டாங்களா, இல்லையா அல்லா, பார்க்காம தான் கேட்குறாங்க. அல்லா கேட்பானா, எதுக்கு பயப்படுறாங்க, நரகத்துக்கு, அதையாவது பார்த்தாங்களா, அதையாவது பார்த்தா பயப்படுறாங்களா, இல்லையா அல்லா, அதுக்கு ரொம்ப பயப்பட்டு உன்னை நெருங்குறார்கள் யாரெல்லாம், அல்லா ஒரு வார்த்தை சொல்லுவானா, அவ்வளோத்தையும் சொல்லி போட்டு எல்லாம் சொல்லுவானே, இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மலாய்க்கா, மலாய்க்கா மார்களே, மலக்குமார்களே,
நீங்கள் இதுக்கு சாட்சி அன்னி கஃபர்த்து லகும் அன்னி கஃபர்த்து லகும் அவர்களை நான் மன்னித்து விட்டேன். இதுக்காக அந்த சபையில உள்ள அவ்வளவு பேரு ரசூ அல்லாஹ்வுக்கு சாட்சி தேவையில்லை. அந்த அந்த அன்பை காட்டுறான் அல்லாஹ். எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? நீங்க இன்னி உஷிதுக்கும் யா மலாயிக்கா அன்னி கது கஃபர்த்து லகும் அவர்களை நான் மன்னித்து விட்டேன். என்னை புகழ்ந்தார்கள் பார்க்காமல், என்னை பெருமைப்படுத்தினார்கள் பார்க்காமல், என் சுவர்க்கத்தை கண்டதும் இல்லை, நரகத்தை கண்டதும் இல்லை. சுபஹானல்லாஹ், இந்த சபைகள் எல்லாம் அப்படிப்பட்ட சபை. இது எல்லாம் அவர்கள் போய் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்டா, படிக்க வேண்டிய விதத்தில் பாடத்தை படித்தால் மலக்குமார்கள் ஏன் இங்க வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே மண்டையில வேறொண்ட வச்சு எதுக்கு இதெல்லாம் எல்லாம் கேட்கிறான்னு வேற க்வெஸ்சன் வந்துச்சுன்னா வேற எங்கேயோ போயிடுவான். அதனால ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை ஈமான் கொண்டு நாம் இபாதத்தில் ஈடுபட்டால் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். கல்புல ஒன்றும் இல்லாம வந்து தொழுதால் அதுக்கு வந்து அந்த அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்காது, அந்த இது கிடைக்காது. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில ஹதீஸ்களை நாம் பார்க்கிற நேரத்துல அந்த ஹதீஸுடைய உணர்வான தன்மை, அல்லாஹ் ஏன் இதை பண்ணுறான் என்ற தன்மையோடு நாம் படிக்க வேண்டும் என்பதுக்கு தான் இந்த தலைப்பை நாம் தெரிவு செய்தோம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் அம்சம் அல்லாஹுவை நம்புவது. இதான் முதல் அம்சம். அதாவது இன்னைக்கு ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்குது. இன்ஷால்லா இந்த முதல் அம்சத்தை பொறுத்தளவில் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும், அல்லாஹ்வை நம்புறதை பற்றி நான் பேசலை. ஏன்னா பொதுவாக எல்லாரும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பற்றி நாம் புரிந்திருக்கிறோம். வேதங்களை நம்புறது மலக்குமார்கள் வேதங்கள் நம்புறேன்ட்டு என்னன்னு தெரியாது. வேதம் என்ன இருக்க நம்பிட்டு போகிறாங்க, அப்படி இல்லை. வேதத்தை நம்புற என்பது தனி பாடம், அந்த வேதத்துக்குள்ள மெட்டர் என்பது தனி பாடம். அதனால அந்த அடிப்படையில் இன்ஷால்லா நாளைய தினம் சந்திப்போம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு இது பண்ணி சொல்லுங்க. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஸ்ஸலாமு அலைக்கும்.